நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் வடியாத வெள்ளம், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு. ஆண்டில் இந்தியாவின் மின் பயன்பாட்டில் பாதியளவு புதுப்பிக்கத்தக்க மின்சாரமாக இருக்கும். இந்தோனேஷியாவில் நடைபெறும் G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் மோதல், நிர்வாகிகள் பரஸ்பரம் தாக்கிக் கொண்டதில் 3 காயம். கவனக்குறைவான சிகிச்சையால் உயிரிழந்த கால்பந்து வீராங்கனையின் உடல் அடக்கம், ஏராளமானோர் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி. கரூரில் கழிவுநீர் தொட்டியில் நச்சுவாயு தாக்கி 3 தொழிலாளிகள் உயிரிழப்பு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் நேரில் விசாரணை. தீப்பெட்டி தொழிலை பாதிக்கும் லைட்டர் இறக்குமதி, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உற்பத்தியாளர்களிடம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாக்குறுதி. மாணவர்களிடையே ராகிங்கை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல் அதிகாரிகளுக்கு டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தல். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் இன்று கடைமுக தீர்த்தவாரி, புனித நீராட ஏராளமானோர் கூடுவார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை நடை திறப்பு, மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக திறக்கப்படுகிறது. உக்ரைன் மீது ஒரே நாளில் 100 ஏவுகணைகளை வீசிய ரஷ்யா, முக்கிய நகரங்கள் இருளில் மூழ்கின. ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் போலந்தில் 2 உயிரிழப்பு, உற்று நோக்கும் நேட்டோ நாடுகள். வாட்ஸ்அப் நிறுவனத்தின் இந்திய பிரிவு தலைவர் அபிஜித் போஸ் ராஜினாமா, மெட்டா நிறுவனத்தின் பொது கொள்கை இயக்குநரும் விலகல். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.